தர்மபுரி மாவட்டம் பாப்பாரப்பட்டி அருகே சட்டவிரோதமாக கருக்கலைப்பில் ஈடுபட்ட பெண் கைது செய்யப்பட்டுள்ளார். தர்மபுரி மாவட்டம் பாப்பாரப்பட்டி அருகே உள்ள கிட்டணி அள்ளி இந்த கிராமத்தில் குழந்தையின் பாலினம் கண்டறிந்து கருவிலேயே கலைக்கப்படுவதாக சுகாதாரத்துறை அதிகாரிகளுக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதையடுத்து சுகாதாரத்துறை இணை இயக்குநர் சாந்தி தலைமையில் ஒரு குழுவினர் கிட்டணி அள்ளி கிராமத்தில் ஒரு வீட்டில் திடீர் சோதனை நடத்தினர். அப்போது அந்த வீட்டில் கர்ப்பிணி ஒருவருக்கு கருக்கலைப்புக்கான அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டது. தெரிய வந்தது, சட்ட விரோதமாக கருக்கலைப்பில் ஈடுபட்ட சித்ராதேவி என்ற பெண்ணை பிடித்து சுகாதாரத்துறை அதிகாரிகள் போலீசாரிடம் ஒப்படைத்தனர். அப்புறம் மீடியா கொடுத்துருவேன், எல்லாமே போலீஸ்க்கு கொடுத்துருவேன் சொல்லிவிட்டேன். என்ன பேசிகிட்டு இருக்கேன், நீங்கள் எத்தனை மணிக்கு மாத்திரை கொடுத்தேன், எத்தனை மணிக்கு மருந்து வச்சேன் எல்லாமே சொல்லியாச்சு. ரொம்ப நல்லவமாக நடிக்காது அந்த பிள்ளை உயிருக்கு, அவன் தானே என்ன பண்ணுவேன். இங்கே வந்து அபசன் பண்ணுறீங்க, அவ்வளோ பெரிய டாக்டரே முடியாதுன்னு சொன்னால் நீ அவ்வளோ பெரிய ஆளா? நீ ஒரு குவாக்கு, உனக்கு என்ன டிகிரி இருக்குது அபசன் பண்ணுறதுக்கு? இது அபசன் பண்ணுற இடமா சார்? நீங்கள் அபசன் பண்ணுற இடமும் கிடையாதுங்க சார், இது அபசன் பண்ணுற ஆளும் கிடையாது. எல்லா ஆக்டிங் போட்டு புக் பண்ணுங்க. உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் 2 மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி. பங்கு பெறுங்கள், பயனடையுங்கள், காண தவறாதீர்கள்.